குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக என் பையன் படிச்சுட்டு இருக்கும் போது என் ஒய்ஃப் தம்பி இட்லி எல்லாம் தீந்துற போதா சாப்பிட்டு அப்புறமா போய் படுறான்னு சொல்றா. இன்னும் கொஞ்சம் தாமா படிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறமான்னு சொல்றான். படிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு வந்து பார்த்தா மணி 11 பக்கம் ஆக போது, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முழிச்சுக்கிறதை பார்த்துட்டு பசிக்குதுப்பா இட்லி ஏதாவது இருந்தா போட்டு கொடுப்பான்னு கேட்கிறேன். நான் எந்திரிச்சு போய் கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா இட்லி பாத்திரம், இட்லி மாவு பாத்திரம், சட்னி பாத்திரம் எல்லாமே காலியா இருக்கு. பசங்கிட்ட வந்து என்னடா எல்லாமே காலியா இருக்குன்னு கேட்டா, இருந்த இட்லி சட்னி எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தேடி பார்த்தா கொஞ்சமா பிரெட் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ்ல பார்த்தா முட்டை இருந்துச்சு, அதுல ரெண்டு முட்டை எடுத்துட்டு அந்த ரெண்டு முட்டையும் ஒரு டம்ளர்ல உடச்சு ஊத்தி தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாயிட்டு இருக்கும்போது அந்த முட்டையை மறுபடியும் நல்லா கலக்கி அந்த பேன்ல ஊத்தியாச்சு. முட்டை வெந்துகிட்டு இருக்கும் போது அதோட மேல் பக்கத்துல ஒரு ரெண்டு பிரெட்ட வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பரட்டி விட்டு கொஞ்சமா சீஸ் இருந்துச்சு அதை அதோட மேல் பக்கத்துல இதே போல வச்சுட்டு சைட்ல ரெண்டு பக்கம் மடக்கி விட்டு மறுபடியும் அதை ரெண்டா மடக்கி அங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்டு ஒரு பரட்டு பரட்டி அப்படியே எடுத்து தட்டுல போட்டு போய் பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சமயம் அவன்கிட்ட போய் கொடுத்தேன், அவன் அதை ஒரு வாய் கூட கடிக்கல. அடுத்த செகண்ட்ல தூங்கி இருந்தவன் எப்படிதான் வந்தாங்கன்னு தெரியல, அதுலயும் ஆளு கொஞ்சமா கடிச்சு பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.